எடுத்த முடிவு வேறு. அம்மா இல்லாத நேரத்தில் வந்து இன்னைக்கு வந்து மோடி தான் எங்களுக்கு டாடி, எங்களுக்கு டாடி, இந்தியாவின் டாடி. அதிமுகவோட அமைச்சர் சொல்லியிருக்காரு, நரேந்திர மோடி வந்து ஆல் இண்டியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட டாடின்னு சொல்லியிருக்காரு. வெக்கமா இல்லையா அமைச்சரே உங்களுக்கு? தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஆளுமைகள், எப்பேற்பட்ட தலைவர்கள் ஆழ்ந்து கொண்டு மக்களை காப்பாற்றிக் கொண்டு இந்தி தலைவர்களை வெளியேற்று தமிழை காப்பாத்திட்டு இருக்காங்க. நரேந்திர மோடி வந்து நம்ம எல்லா இடத்துலையுமே ஹிந்தி கத்துக்கணும், ஹைவேலெல்லாம் ஹிந்தியில வரணும்னு சொன்னவர். தமிழ்நாட்டு விவசாயிகளை பார்க்காத ஒரு பிரதமர். நீட் தேர்வுக்காக எதுவுமே சொல்லல, எட்டு வழி சாலைக்காக பேச மாட்டேங்கிறாரு. ஸ்டெர்லைட்ல வந்து முக்கியமாக நடந்த தாக்குதல் வந்து நரேந்திர மோடினாலதான் நடந்தது. அவரை போய் தமிழ்நாட்டின் டாடின்னு சொல்றது உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நீங்க ஃபர்ஸ்ட் உங்க அமைச்சர் பதவியில ரிசைன் பண்ணணும். எனிவே இப்ப அதிமுக வந்து அந்த கூட்டணியே வந்து காணாம போக போறது. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கே உங்களை நடவடிக்கை எடுக்கணும். நரேந்திர மோடிய டாடியான்னு சொல்றதுக்கு எப்பேற்பட்ட கட்சி அதிமுக. நான் இன்னைக்கு அதிமுக இல்ல, ஆனா என்றைக்குமே அதிமுக மேல எனக்கு ஒரு பற்று இருக்கும். ஏனென்றால் அந்த கட்சியில தான் எனக்கு அங்கீகாரம் கொடுத்த அம்மா வந்து அந்த கட்சியில இணைந்து பேச்சாளரா செய்தி தொடர்பாளராக போட்டாங்க. அங்க என்னோட அரசியல் பயணம் தொடங்கின கட்சி அது, மிகப்பெரிய ஆளுமை, அம்மாவால் ஆளப்பட்ட கட்சி. அந்த கட்சியோட டாடியின் மோடியை சொல்றதுக்கு வெக்கமா இருக்கணும். உங்க சொந்த டாடி மம்மி உங்களை பார்த்து வெக்கப்படுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.